ரெஸ்டாரண்ட் பொறுத்தளவே அத்தன்டிக் தமிழ்நாடு குஷன் கேரளா ஃபுட்டு அண்டு நிறைய ஃபுட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஈவன் தோ லஞ்ச் டைம் வந்தீங்கன்னா லாட் ஆஃப் வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த லொக்கேஷன் எப்படின்னா கார்பரேட் ஏரியா, ஸோ அவங்க டைம் இருக்காது, அவங்க வந்தவொடனே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறதுனால நாங்கள் நல்ல ஃபாஸ்ட் சர்வீஸ் அண்டு ஹைஜீனிக் சர்வீஸ் கொடுப்போம். தென் இன்னும் எனக்கு நிறைய பிளானிங் இருக்குது. ஸோ இந்த இதே பிரான்ச் வந்து நாங்கள் வந்து இன்னும் பக்கத்தில் ஓப்பன் பண்ண ஐடியா பார்த்துட்ருக்கோம். இப்போ மேபி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிளானோ சைடில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் ஒன் இயரில் மேபி டூ ஆர் த்ரீ லொக்கேஷன் ஓப்பன் பண்ணலாம் ஐடியா இருக்குது. ஸோ நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கூட கொடுக்கறதுக்கு பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் மசாலா ட்விஸ்ட், இது டாலஸ்ல இருக்கு. இன்னைக்கு இந்த கிச்சன்ல வந்துட்டு ஒரு மூணு ஃபேவரட் டிஷ் பண்றோம். அந்த கிச்சனோட ஷெஃப் நம்மளுக்கு அந்த மூணு ஃபேவரட் டிஷ், அவரோட ஃபேவரட் டிஷ் நம்மளுக்கு பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. லெட்ஸ் see how we can make. செஃப் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் சுக்கா பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிஷ் நம்பர் ஒன், சிக்கன் சுக்கா. தந்தூரி சிஸ்லர் ஃபேமஸ் இருக்குது எங்கள்கிட்ட, அதே நாட்டுக்கோழி வறுவல். ஸோ நிறைய அத்தன்டிக் ஃபுட் இருக்குது. கேரளா டிஷ் போனீங்கன்னா எங்களுக்கு கரிமீன் புளிச்சது இருக்குது. அது மலையாளிஸ் ஆல்வேஸ் இருந்தாலும் கரிமீன் புளிச்சது போயிடுவாங்க. தென் அவங்களுடைய அத்தன்டிக் ஃபுட் சண்டே பஃபே என்ன பண்ணுவோம்னா கப்பா ஃபிஷ் கறிலாம் கொடுப்போம். ஸோ 80% க்ரௌட் வந்து எங்களுக்கு வந்து மலையாளிஸ் இருக்காங்க. ஸோ கப்பா ஃபிஷ் கறி, அப்புறம் அவங்களோட கொத்து பரோட்டா, மத்தி ஃப்ரை, நெத்தோலி ஃப்ரைலாம் ஃபேன்டாஸ்டிக்காக எங்கள்கிட்ட ஆர்டர் போவோம். நல்ல ரிவ்யூ கஸ்டமர். செஃப் வந்து வந்து தந்தூரி சிக்கன் பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய இரண்டாவது டிஷ் சிக்கன் தந்தூரி.
எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு சின்ன பிள்ளைங்க எனக்கு ஃபுட்டு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் அம்மா சமைக்கலாம் ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நான். அதை தாண்டி வந்து ஏன் இது உள்ளே வந்தேன் அப்படின்னா இது ஒரு ஸ்கில் கூட. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து ஐடி இருக்கும் போய்டும், இந்த இந்த ஃபுட்டு மட்டும் என்றைக்குமே அழியாது. ஸோ அதுங்களுக்கு சேவை செய்யற கான்செப்ட் இங்கே இருந்ததுனால ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும் ஆசைப்பட்டேன். ஸோ வியூவர்ஸ், டிஷ் நம்பர் 3 மசாலா தவா ஃபிஷ். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கம்பௌண்ட் கிரில் வந்து பயங்கர ஃபேமஸ் எங்கள்கிட்ட. ஓகே, கம்பல்சரி பர் டேக்கு ஒரு 20-30 ஆர்டர்ஸ் கொடுத்துருவோம். மேரி மாதே கே பிந்தியா சம்கே சம்கே, மேரி சர் சே சுன்னரியா சர்கே சர்கே. ஓகே, ட்விஸ்ட் ஏன் பேர் வைக்க ஆரம்பிச்சுன்னா வந்து நாங்கள் அத்தன்டிக் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் ட்விஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஓன்லி சவுத் இந்தியன் பீப்புள் தான் வர மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் ட்விஸ்ட் கான்செப்ட் வந்து எங்களுக்கு நிறைய இப்போது ஏசியாவில் உள்ள எல்லா மக்களும் வராங்க, ஸ்பெஷலாக வந்து சைனீஸ், தாய்லாந்து, நாங்கள் தாய் ரெட் கறிலாம் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்காக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஃபுட்டு வச்சுருக்கோம். சைனீஸ்க்கு அவங்க கான்செப்ட் இருக்குது, சவுத் இந்தியனுக்கு நம்ம கான்செப்ட். ஸோ எல்லா ஃபுட்டுமே கலந்து வரனால இந்தியன் ஏஷியன் ஃபியூஷன் கிச்சன் கான்செப்டில் வச்சுருக்கனால மசாலா ட்விஸ்ட்னு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எந்த குஷன் வந்தாலும் அவங்களுக்கு அந்த அத்தன்டிக் ஃபீல் எங்களால் கொடுக்க முடியும். எங்களுக்கு கண்டிப்பாக பிளான் இருக்குது. மேபி இன்னும் கப்புள் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனடாவில் பிளான் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படியே அங்கே மூவ் ஆகிருக்கனால ஸோ எங்களோட பிளானிங் போயிட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம் இன்னொரு பிரான்ச்சு அவுட் ஆஃப் அமெரிக்காவில். ஹலோ வியூவர்ஸ், ஸோ எல்லா வீடியோவையும் நானே டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம கேமராமேன் கிருஷ்ணா உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி வித் ஃபிஷ் கறி சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், ஃபிஷ் கறி அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கா செப்பு. அடுத்தது தந்தூரி சிக்கன், நம்ம லெக் பீஸாக செஞ்சுருக்காங்க, பார்க்கும்போதே செம்மையாக இருக்கு. வாவ், அப்படியே அந்த ஃபயரில் குக் பண்ண அந்த ஸ்மோக் ஃப்ளேவரோட அந்த மசாலா டேஸ்ட்டும் கலந்து சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம தவா கிரில் ஃபிஷ்ஷு, நமக்காக ஸ்பெஷலாக மேரினேஷன் பண்ணி தவாவில் போட்டு கிரில் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு தவா ஃப்ரை ஃபிஷ். டேஸ்ட்டாக இருக்கு. அப்புறம் நம்ம செஃப் ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா, அப்படியே வரமிளகாலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. டேஸ்ட் ப்ராப்ளம் செம்மையாக இருக்கு. அப்படியே ஊரில் சிக்கன் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அத்தன்டிக் சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கு. ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறவங்கள, நானும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறையா ட்ரை பண்ணுறீங்க, புதுசு புதுசாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பண்ணுறீங்க. ஸோ நானே வந்து உங்களை கூப்பிட்டு ரிவ்யூ பண்ண சொல்லலாம் பார்த்து நீங்களே வந்துட்டீங்க. ஸோ ஹாப்பி டு சீ தட், சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் ஆசமாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறையா வளருவீங்கன்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்ன தெரியும் பார்க்கல, சந்தோஷமாக இருக்கும் உங்கள்கிட்ட நான் இப்போவே பேசிட்டேன்ட்டு. ஆல் தி பெஸ்ட், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட் விசிட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நாங்கள் உங்கள் வெங்கி, see you, bye.